हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू आरोग्य समेल। नम्मा चैनल इनकी सूपरान दाबा स्टाइल फिश करी दा पन्ना पोरों। अदुक्कु फ्रेशा नम्मा फर्स्ट कोंजम पेस्ट अरच्चुक्क पोरों। अरच्चिट्टु अदुक्कप्पुरम एप्पडि सेय्यलाम पार्क्कलाम। इदुल ना ओरु टीस्पून लिरुंदु रेंडु टीस्पून अलवुक्कु नल्लेण्णै विट्टिरुक्केन। उंगलुक्कु मस्टर्ड आयिल पिडिक्कुम, उंगलुक्कु मस्टर्ड आयिल फ्लेवर पिडिक्कुम अप्पडिना नींग मस्टर्ड आयिल यूस पण्णि सेय्युंग, रोम्बवे नल्ला इरुक्कुम। अदु कोंजम स्ट्रांग फ्लेवर इरुक्कुम। ना नल्लेण्णै ऊत्ति दा पण्रेन इन्नैक्कु। அதில் ரெண்டு பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன், தீயாமல் வச்சுக்கோங்க. ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பிரிஞ்சி இலை, ஒரு மூணு பச்சை ஏலக்காய், ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக. நான் இன்றைக்கி வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு தான் ஃபிஷ் செய்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நான் இப்போ தான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் உங்கள் அளவு வந்து நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக சோம்பு போட்டிருக்கேன். சோம்பெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய், உங்களுக்கு கருப்பு ஏலக்காய் கடைசியாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேண்டாம், ஒன்று போதும், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் கருப்பு ஏலக்காய் ஒன்றே ஒன்று போதும். சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை. இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இது நான் வந்து நியர்லி 400 கிராம் ஃபிஷ் எடுத்திருக்கேன். அந்த ஃபிஷ் வந்து போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன், வெறும் ஃப்ளஷ் மட்டும் இருக்கும். இதில் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது சின்ன சின்னதாக நறுக்கி இதில் போட்டாச்சு. இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். அதே மாதிரி நிறையா நம்ம ஃபிஷ் குழம்பு வைக்கும்போது கண்டிப்பாக புளி ஆட் பண்ணுவோம், இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி புளி ஆட் பண்ணுற வேலையெல்லாம் இதில் இல்லை. புளிப்புக்கு தயிர் தான் ஆட் பண்ண போகிறோம். இதில் நான் ஒரு 5-6 சின்ன வெங்காயமும், ரொம்ப சின்ன சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் ஒன்றும், ஏன்னா கிரேவி கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக ரெண்டு வெங்காயம் மிக்ஸ் பண்ணி போடுறேன். வெறும் பெரிய வெங்காயம் போட்டால் கூட ரொம்ப ஸ்வீட்டிஷாக இருக்கும், அதனால் நான் ரெண்டையும் கம்பைன் பண்ணி போடுறேன். இதையும் அது கூட சேர்த்து வதக்குங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வரக்கி பேஸ்ட் அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹாஃப் குக்கிங் ஒர்க் முடிஞ்ச மாதிரி. நமக்கு இதுக்கு எதனால் போன்லெஸ் போகிறோன்னா, இது வந்து சப்பாத்தி, நான், இது எல்லாத்துக்குமே போகிற மாதிரி நம்ம செய்கிறோம். ஸோ இதில் அதிகமான முள் இருக்கும்போது உங்களுக்கு அது அந்தளவுக்கு டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்காது. பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கொடுவா மீன் எடுத்திருக்கேன். இதில் போன் இல்லை, தலை பீஸ் மட்டும் ஒரு சின்ன போன் அளவுக்கு சின்னதாக இருக்குது. அதையும் நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். இப்போ அதில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன்லேருந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதுதான் மேரினேஷன். இதில் மேரினேட் பண்ணி நம்ம அதில் இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வதக்கி வச்சது வந்து ஆற விட்டுட்டோம். அது ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். இந்த ஃபிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு மட்டும் தான் நான் போட்டிருக்கேன், கிரேவிக்கு போடல. இதோட புளிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றுற தயிர் தான். ஸோ இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, 3லேருந்து நீங்கள் 4 கூட ஊற்றிக்கலாம், 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர். ரொம்ப புளிக்க வேண்டாம், நீங்கள் காலையில் உரம் ஊற்றி மதியம் சமைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதில் நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிருக்கேன். நல்லா கெட்டியாக இருக்க தயிர், மோர் மாதிரி வேண்டாம், திக்காக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க, மஞ்சத்தூள், உப்பு அண்ட் தயிர். இது இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப சாஃப்டியாக இருக்கும், உங்களுக்கு க்ரீமியாக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷு வந்து கொடுவா ஃபிஷ் வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இதை மாதிரி மேரினேட் பண்ணி நீங்கள் கிரேவி பண்ணும்போது அது அப்படியே கரையிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷு. இது ஒன்று தான் நான் போட்டிருக்க போன், இது எல்லாமே வந்து நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணிக்கணும். ரொம்ப பொடியாக போடாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக. இது இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சாச்சு. நம்ம மிக்சி ஜாரில் நம்ம போட்டு ஆரம் வச்சாச்சு, நம்ம வதக்கின பொருள்லாம் ஆற வச்சாச்சு. இது கூடவே நான் வந்து கொஞ்சம் ஜீரகத்தூள் ஆட் பண்ணுவேன், அதனால் ஜீரகத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி உரலில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக ஜீரகத்தூள் நீங்கள் போடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம என்ன தான் பேக்கெட்டில் இருக்கிறத பண்ணாலும் இந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது மூணு தான் நமக்கு இப்போ தேவை. இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபிஷ் பண்ணி முடிச்சிட்ட மாதிரி. இதை நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி இப்போ நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ எகெயின் நம்ம வந்து இதில் நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறோம். இதுக்கு நம்ம புளி, எப்பவும் நம்ம செய்கிற புளி கிடையாது. நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் புளித்தண்ணி, தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு செய்வோம்ல, அந்த மாதிரியும் கிடையாது. நம்ம தக்காளி தண்ணியாக அரைச்ச போகிறோம், வெங்காயத்தை ஆல்ரெடி வதக்கி அரைச்சிட்டோம். ஸோ நம்ம இதை வச்சு செய்ய போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு,
இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம் விழுது அந்த பேஸ்ட்டு தான் இதில் போட போகிறோம். இதுக்கு தாளிப்பு எதுவும் வேண்டாம், கொஞ்சமாக ஜீரகம் வேணால் போட்டுக்கலாம், அதுவும் தேவைப்படாது, உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய அரைச்சிட்டோம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது. இப்போ இந்த எண்ணெயிலே வந்து இந்த பேஸ்ட்டை ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வதக்கிட்டதுனால பச்சை வாசனை அதிகமாக இருக்காது, ஜஸ்ட் சும்மா சாட்டை பண்ணால் போதும். இது கொஞ்சம் வதக்கும் போது கொஞ்சம் தெறிக்கும் மேலே, அதனால் பார்த்துக்குங்க. இதில் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி, அந்த ஜாரில் இருக்கே தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி இதில் ஊற்றிருக்கேன் நான். இது இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும், கொஞ்சம் மேலே ஆயில் வர அளவுக்கு. இந்த அளவுக்கு தக்காளி தான் நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன் இதுக்கு. ஸோ தக்காளி புளிப்புங்கிறதுனால நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்ததுனால் நீங்கள் ஒரு பெரிய தக்காளியும் ஒரு சின்ன தக்காளியும் எடுத்துக்கலாம். மீடியமாக இருக்கிறதுனால நான் 2 எடுத்திருக்கேன். அதை நீங்கள் வெறுமனையாக மிக்சியில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இது பயங்கரமாக தெரிக்கும், அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தெரித்து வெளியில் வரும், ஏன்னா ரொம்ப சாஃப்ட் பேஸ்ட்டாக இருக்கிறதுனால. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம ஃபிஷ்ஷில் போட்டிருக்கோம் மஞ்சத்தூள், அதனால் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். உங்களுக்கு இது சாப்பிடும்போது உங்களுக்கு ஃபிஷ்ஷை சாப்பிட்ற மாதிரியே இருக்காது, உங்களுக்கு ஏதோ சிக்கன் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும், சிக்கன் கிரேவி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன், இன்னும் 2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது காரம் கூட குறைச்சி போட்டுக்கோங்க, நீங்கள் ரொம்ப காரம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் கிடையாது, தனி மிளகாத்தூள். இது கூடவே நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜீரகத்தூளை கடைசியாக ஆட் பண்ணிக்குவோம். இப்போ கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு ஃப்ளேவரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம தயிர், அந்த வெங்காயம் வதக்கி அரைக்கிற ஃப்ளேவரு, ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு நம்ம ரொட்டீனாக செய்கிற ஃபிஷ் கறியை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய ஃபிஷ் சைஸ், அதாவது ரொம்ப பெரிய சைஸ் ஃபிஷ் கிடச்சிச்சு, போன்லெஸ்ஸாக இருக்க முடிஞ்சிச்சு, அந்த மாதிரிலாம் நீங்கள் இந்த ஃபிஷ் ட்ரை பண்ணலாம். இந்த கறி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு, இந்த தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த கிரேவி கலர் ரெட்டிஷாக மாறிடும். ஸோ உங்களுக்கு பார்க்கவும் ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இதில் இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது தக்காளி பச்சை வாசனையாக இருக்குது, அது போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். ரொம்ப தண்ணியாக இந்த குழம்பு வைக்காதீங்க, கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம நியர்லி 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். இந்த தக்காளி பேஸ்ட்டு, தயிர் இதெல்லாம் நம்ம சேர்க்காமல் 3 கிளாஸ் கிட்ட தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷுக்கு ஆல்ரெடி போட்டாச்சு, அதனால் நீங்கள் அதுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, கிரேவிக்கு மட்டும் ஆட் பண்ணுங்கள். தயிர் ஆட் பண்ணும்போது இன்னும் இது கொஞ்சம் க்ரீமியாக மாறும், அதனால் தயிர் ரொம்ப புளிச்ச தயிர், பழைய தயிரை எடுக்காதீங்க. ஏர்லி மார்னிங் காலையில் ஊற்றுனீங்கன்னா நீங்கள் அதை மதியம் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த டைம் இருந்தால் போதும், ரொம்ப முதல் நாள் தயிரெலாம் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ ஒரு கொதி வரட்டும், நல்லா கொதிச்சு வருது மேலே பபுள் பபுளாக. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷு அந்த தயிரோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது சட்டுன்னு ரெடி ஆகிடும், 2 நிமிஷத்துலேயே வந்து அது குக் ஆகிடும் உங்களுக்கு ஃபிஷ்ஷு, ஏன்னா போன்லெஸ்ஸு ப்ளஸ் இந்த ஃப்ளஷ்ஷு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால தயிரில் ஊறியிருக்கு, அதனால் உங்களுக்கு இது உடனே ரெடி ஆகிடும். இது நல்லா கலந்து விட்டுட்டு 1 கொதி வந்ததுன்னா போதும். இது இன்னும் நம்ம இதில் 2 தூள் மட்டும் போடலை, ஜீரகத்தூள் போடணும் ப்ளஸ் கஸ்தூரி மேத்தி போடணும், அதுதான் இதெல்லாம் ஹைலைட்டு. இந்த ஃப்ளேவரை அப்படியே மாற்றுறது இந்த கஸ்தூரி மேத்தி தான்.
உங்களுக்கு தாபா டச் கொடுக்குறதே அந்த கஸ்தூரி மேத்தியும் ஜீரா தூள் தான். ரெண்டு ஃப்ளேவர் போடும்போதே உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர் என்டையர்லி அப்படியே மாறிடும். இது எல்லாமே நான் மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணிகிட்ருக்கேன், ஃபுல் ஃப்ளேமில் இப்போ வைக்கல நான். இப்போ நான் பொடி பண்ணி வச்சுருக்க ஜீரகத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். ஜீரம் எடுத்து அதை ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நான் உரலில் பவுடர் பண்ணி வச்சுருந்தது அதை நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். ரொம்ப குத்தி கிளறாதீங்க, இதை ரொம்ப ஜென்டிலாக கிளறுங்க, ஏன்னா ஃபிஷ்ஷு பிரேக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த கிரேவி சாப்பிடவே நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் அதை ஃபிஷ்ஷை உடச்சிடாமல் லைட்டாக கிளறுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபிஷ்ஷு போட்டு 2 மினிட்ஸ் கூட இருக்காது, அதுக்குள்ளே பாதி குக் ஆகிடுச்சு. அந்த ஹீட்லேயே விடும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா குக் ஆகிடும். இப்போ மூடி வச்சுருந்தேன் நான் ஒரு 2 மினிட்ஸு. இந்த ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்க வேண்டாம். இந்த ஒரு கொதி வந்ததுன்னா நம்ம கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ண வேண்டியது. அதில் ஆல்மோஸ்ட் ஃபிஷ்ஷு குக் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வெந்தயக்கீரையை வந்து க்ரஷ் பண்ணி அப்படியே போட்டுற வேண்டியதான். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு போடுங்க, ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக எது போட்டாலும் அது வந்து அந்த ஃப்ளேவரை உங்களுக்கு ஃபிஷ் ஃப்ளேவர் வரவிடாது, அந்த ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்குமே தவிர ஃபிஷ்ஷோட ஃப்ளேவரே வராமல் போயிடும். அதனால் எதாக இருந்தாலும் நார்மலாக கொஞ்சமாக போடுங்க. அந்த சட்டில் ஃப்ளேவர் இருந்தால் தான் உங்களுக்கு அதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ அதையும் போட்டாச்சு. இப்போ நம்மளோட ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த கஸ்தூரி மெத்தி போட்டதுக்கப்புறம்லாம் ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஃபைனலாக ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் ஹாஃபை நீங்கள் ரொம்ப புளிப்பு தயிர் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா குவாட்டராக கூட மாற்றிக்கலாம். லெமன் ஜூஸ் ஃபைனலாக புழிஞ்சிட்டு நம்ம இதை கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இது உங்களுக்கு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ரெகுலர் சவுத் இந்தியன் ஸ்டைல் ஃபிஷ் கறி பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த தாபா ஃபிஷ் கறி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்டையர்லி அந்த ப்ராசஸே உங்களுக்கு வேறு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பூனில் அல்ற அளவுக்கு தான் இருக்கும், அந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஃபிஷ் குக் ஆகி அந்த ஃப்ளேவர் கஸ்தூரி மெத்தி ஃப்ளேவர் நம்ம வதக்கி அரைச்ச ஃப்ளேவர் எல்லாமே வந்து உங்களுக்கு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. இந்த வீக்கெண்டுக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். என் மேலே வந்து கொஞ்சமாக நான் பச்சை மிளகாய் போடுறேன், கொஞ்சமாக கஸ்தூரி